நெருக்கடிக்குள் ஸ்ரீலங்கா சீனா ஜப்பானிடம் கையேந்துவது குறித்து ஆராய்வு. விவரங்களை மறைத்தாரா கோட்டபய அம்பலத்திற்கு வந்த தகவல். அரசாங்கத்திற்குள் ஏற்படவுள்ள அதிரடி மாற்றம். மைத்ரி தரப்பிற்கு பலத்த அடி. கொழும்புவாழ் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். பகலிலும் மின்தடை செய்யுமாறு மின்சக்தி அமைச்சிற்கு பரிந்துரை. தென்னிலங்கையில் தீவிர அரசியல் அதிகார முறுகல். திரைமறைவில் உருவெடுக்கிறது புதிய சக்தி. ஆனந்த சங்கரி தலைமையிலான கூட்டணிக்குள் வெடித்தது குழப்பம். சீனாவின் பயங்கர வெடிப்பு சம்பவம். பலி எண்ணிக்கை 16 அதிகரிப்பு. Make it, taste it, natural. Ow! BTM Jack Mackerel. Yum! BTM Jack Mackerel. Cooked fish with omega-3 rich tin fish curry in 3 flavors. BTM Jack Mackerel. Taste natural. நாட்டில் தற்போது நிலவும் நிதி நெருக்கடிக்கு தீர்வு காண இந்தியாவிடம் இருந்து பெற்றுக்கொண்டதை போன்ற நிவாரணப் பொதிகளை சீனா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளிடம் இருந்து பெற்றுக்கொள்வது தொடர்பான யோசனையை நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ அமைச்சரவையில் முன்வைத்துள்ளதாக தெரிய வருகின்றது. 10 பக்கங்கள் கொண்ட இந்த யோசனையை நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளதுடன் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்த தயார் எனவும் தெரியப்படுத்தியுள்ளார். இலங்கை தற்போது பெற்றுக்கொண்ட கடனில் 20% கடன் ஜப்பான் மற்றும் சீனாவிடம் இருந்து பெறப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தை மூலம் பெறப்பட்டுள்ள கடனை செலுத்துவதற்கான காலத்தை நீடித்துக் கொள்வது, செலுத்துவதற்கான நிவாரண காலத்தை பெற்றுக் கொள்வது குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது. அரசு தலைவர் கோட்டபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 50,000 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன்களை பல்வேறு நாடுகளில் இருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்லி சம்பிக்கரணவக்க தெரிவித்துள்ளார். கடந்த 2 வருடங்களில் மாத்திரம் 5,187.5 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் குறித்த கடன் விவரங்களை தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் அரசு தலைவர் கோட்டபய ராஜபக்ச தனது கடந்த 2 வருட ஆட்சி காலத்தில் கடன் எதுவும் பெறவில்லை என்று பகிரங்கமாக கூறியிருந்தார். இந்த நிலையில் பாட்லி சம்பிகரணவுக்கு அரசாங்கம் கடந்த 2 வருடங்களில் பெற்றுக்கொண்ட கடன் விவரங்களை பகிரங்கப்படுத்தியுள்ளார். உயிர்த்து ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான அறிக்கையின் பரிந்துரைகளை உடனடியாக அமுல்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தை விமர்சித்து முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேன ஆற்றிய உரையின் பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் ராஜினாமா செய்தாலும் அடுத்த சில வருடங்களுக்கு அரசாங்கம் தொடரலாம் என அரசாங்கம் மேற்கொண்ட கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தாம் விரும்பிய எந்த தீர்மானத்தையும் எடுக்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பிரதான பொறுப்பு கூறும் நபராக முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேனவின் பெயர் உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கத்தில் இருந்து வெளியேறும் என்ற சந்தேகம் காரணமாக பெருந்தோட்டு கட்சிகள் மற்றும் கிழக்கு கட்சிகளுடன் அரசாங்கம் கலந்துரையாடலை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் எதிர்காலத்தில் இடம்பெறும் கூறப்பட்ட அமைச்சரவை மாற்றமும் பிற்போடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு துறைமுக நகர மெரினா நடைபயிற்சி தடாகம் அரசு தலைவர் கோட்டபய ராஜபக்சவினால் இன்று மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள சீன வெளிவிவகார அமைச்சரும் திறப்பு விழா நிகழ்வில் பங்கேற்றார். அரசு தலைவர் செயலகத்திற்கு முன்பாக துறைமுக நகர நடைபயிற்சி தடாகத்திற்கு செல்ல எதிர்வரும் ஓரிரு நாட்களில் பொதுமக்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக நகரத்தில் ஏற்கனவே தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமான படகுகள் உள்ளன. மணல் பயண சவாரி, ஜெட்ஸ்கி, நீர்விளையாட்டு, கடற்கரை பூங்கா மற்றும் பல வசதிகளுடன் கூடிய எக்வா கோல்ஃப்ஸ் மைதானமும் மக்களின் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்காக சேர்த்துக் கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய பிரச்சினைக்கு தற்காலிக தீர்வாக நாளாந்தம் 2.5 மணித்தியாலங்களுக்கு திட்டமிடப்பட்ட மின்சார விநியோகத்தை அமுல்படுத்துமாறு இலங்கை மின்சார சபை மின்சக்தி அமைச்சிற்கு பரிந்துரை செய்துள்ளது. மின்சார சபையின் மேலதிக பொது முகாமையாளர் PW ஹெந்தஹேவா இந்த பரிந்துரையை மின்சக்தி அமைச்சின் செயலாளர் வசந்த பெரேராவிற்கு அனுப்பியுள்ளார். இதன்படி முற்பகல் 11 மணி முதல் மாலை 6 மணி வரையான காலப்பகுதியில் 1 மணி நேர மின்சார விநியோக தடையும், மாலை 6 மணி முதல் இரவு 9
மணி வரை வரும் உச்ச நேரங்களில் 45 நிமிடங்களுக்கு 2 முறை மின்சார விநியோக தடையையும் அமுல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். டொலர் நெருக்கடி காரணமாக அனல் மின் நிலையங்களுக்கு எரிபொருள் வழங்குவதில் இருந்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விலக்கியுள்ளது. அத்துடன் நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தின் 3வது அலகு மற்றும் கரவலப்பட்டிய ஜுகதனவி ஆலையின் ஒரு பகுதி பராமரிப்பிற்காக மூடப்பட்டுள்ளமை மற்றும் கலனி திச 115 மெகாவாட் எரிவாயு விசையாவளி ஆலையில் ஏற்பட்ட பழுதினால் மின்சார விநியோக தடை அமல்படுத்தப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீண்டும் பண்டாரநாயக்க குடும்பத்திற்குள் கொண்டுவரும் முயற்சிகள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் ஒருகட்டமாக நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம வெளியிட்டுள்ள கருத்துக்கள் அமைந்துள்ளமையை ஊடக தரப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பண்டாரநாயக்க பரம்பரைக்கு சொந்தமான கட்சியாகும். அதனை ராஜபக்சக்களின் ஆளுகைக்குள் விட முடியாது. இதன் காரணமாகவே அவர்கள் மொட்டு கட்சியை உருவாக்கியுள்ளதாக குமார வெல்கம குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் மகிந்த ராஜபக்ச தலைமையிலான பொதுஜன பெரமுன கட்சியில் கணிசமானோர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீட்கும் அணியில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதில் பொதுஜன முன்னணியில் உள்ள முக்கிய உறுப்பினர்களும் அடங்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேநேரம் மைத்திரியின் தலைமையை விரும்பாத ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினரும் இந்த அணியில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனையடுத்து தேசிய ரீதியில் ஏனைய கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு அரசாங்கத்திற்கு எதிரான அரசியல் சக்தியொன்றை உருவாக்குவதற்கான செயற்பாடுகள் திரைமறைவில் மேற்கொள்ளப்படுவதாக ஊடக தரப்புகள் தெரிவிக்கின்றன. மறுபுறத்தில் தமது அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க விரும்பாத பொதுஜன முன்னணியினர் ஏனைய கட்சிகளில் இருந்து உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளும் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழர் விடுதலை கூட்டணிக்குள் குழப்பகரமான நிலைமையொன்று தோன்றியுள்ளதாக அக்கட்சியில் இருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய கூட்டம் ஒன்று கிளிநொச்சியில் உள்ள அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கட்சியினுடைய செயலாளர் நாயகம் ஆனந்த சங்கரி உட்பட கட்சியினுடைய உறுப்பினர்கள் பலரும் கலந்துரையாடிய போது இடைநடுவே ஆனந்த சங்கரி வெளியேறியதாகவும் அதன் பின்னர் அங்கு கூடியிருந்த ஏனைய உறுப்பினர்கள் புதிதாக ஒரு தற்காலிகமான நிர்வாகத்தை உருவாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக நேற்று மாலை 6 மணியளவில் ஜால் ஊடக அமையத்தில் இடம்பெற்று ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த கட்சியின் ஒரு பிரிவினர் கட்சிக்கு தற்காலிகமாக புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்ததாக தெரிவித்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த அக்கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் ச அரவிந்தன் தமிழர் விடுதலை கூட்டணியின் தற்காலிகமான நிர்வாக செயலாளராக க கௌரிகாந்தனும் செயலாளர் நாயகமாக க யோகராஜாவும் புதிய பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டதாக தெரிவித்திருந்தார். சீனாவில் எரிவாயு கசிவால் ஏற்பட்ட பயங்கர வெடிப்பு சம்பவத்தில் சிக்கி 16 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று முன்தினம் தென்மேற்கு சீனாவில் உள்ள சோங்கிங் நகரில் அரசு அலுவலகத்தின் வளாகத்தில் இயங்கி வந்த உணவகத்தில் எரிவாயு கசிவால் பயங்கர வெடிப்பு ஏற்பட்டு உணவகம் இடிந்து விழுந்தது. இதனால் உணவகத்தில் மதிய உணவு உட்கொண்டிருந்த பலர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளனர். இதனையடுத்து அங்கு 100க்கும் மேற்பட்ட மீட்பு குழுவினர் குவிக்கப்பட்டு மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த கோர விபத்தில் 3 பேர் பலியானதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகிய நிலையில் இடிபாடுகளில் பலர் சிக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்தும் நடந்த மீட்பு பணிகள் நேற்று அதிகாலை முடிவுக்கு வந்த நிலையில் இடிபாடுகளில் இருந்து மேலும் 13 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன. இதன் மூலம் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 16 உயர்ந்துள்ளது. படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட 10 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.